வணக்கம் சார். ஹாராவை நீங்கள் சூஸ் பண்ண என்ன காரணம்? இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீடியா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். நிறைய கதைகள் வரும், கேட்பேன். ஆனால் ப்ராஜெக்டில் ஒரு எக்ஸைட்டிங்காகவோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்கள் வரல. அந்த டைமில் பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி விஜய் ஸ்ரீ அவர் இப்படி ஒரு டைரக்டர், நீங்கள் கதை கேளுங்க, உங்களை வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாரு, கதை கேட்டு முடிவு பண்ணுங்கன்னாரு. ஓகேன்னு கதை கேட்டேன். அதில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அது பேசும்போது, இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கே, இதையே கொஞ்சம் அப்படி பண்ணால் நல்லா இருக்குமேனா. லக்கிலி டைரக்டர் வாஸ் வெரி வெரி என்கரேஜிங். எப்படி சொல்கிறீங்க, என்ன மாதிரி கேட்குறீங்க, இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். ரொம்ப பிரமாதமான டிஸ்கஷன் போகும்போது ஐ குட் சி அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அப்படியே பேச பேச சில நாட்களாக 7th டிராஃப்ட் பர்ஃபெக்டாக வந்தது. அதனால தான் அது பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ப்ராஜெக்டில் நடித்தேன், நல்லாயிருக்கும், கூட்டணியாக எல்லாரும் ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் ஹாரா படத்தோட முதல் நாள் ஷூட்டிங் அப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹாராங்கிற படம் என்னோடய பார்வையில் முதல் படமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் எனக்கு பட்டம் பூச்சி தான். ஏன்னா இயக்குனர் சொல்கிறது தான், நாங்கள் அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணணும் அங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. ஸோ மொத்தமாக மற்ற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் சொன்னும்போது கூட்டணி ஜெயிக்கணுங்கிறத நான் ரொம்ப உறுதியாக இருக்கேங்கிறதுனால எவ்ரிடே பட்டாம் பூச்சி தான். ஸோ ஹராவோட இந்த கேரக்டர், இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களோட இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? நான் முதலில் சொன்ன மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு. சொல்லும்போது பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஆட்டிடியூடு உள்ள கேரக்டராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மேன் தான், பட் இருந்தாலும் அவர் திரைக்கதை அமைச்சிருக்கிற விதமும் அதில் என்கிட்ட அவர் நடிப்பு வாங்கியிருக்கிற விதமும் வித்தியாசமாக இருக்குது. அது இப்போ நீங்கள் டீசர் ட்ரைலர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஸோ சினிமா உங்களை மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாரும் யாரையும் மிஸ் பண்ணதான் இல்லவே, எல்லாமே காலத்தின் கட்டாயம் நான் நம்புகிறேன். சினிமா எப்போ வரோ எப்போ போவோங்கிறத விட பண்ணும்போது ஒழுங்கான படம் ஓரளவுக்கு நல்ல படமாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் பார்வையில் சினிமா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? இது எவல்யூஷன் தானே, நல்ல விஷயமா தான் இருக்குது. டிஜிட்டல் மீடியா வந்திருக்கு, சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் சினிமா செய்கிறதாவதோ திங்கிங் ஆகட்டும், ஆடியன்ஸ் டேஸ்ட் ஆகுது, எல்லாமே மாறியிருக்கு. டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம், ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம், ஸோ இந்த மூணு நாளோ ரெண்டு நாளோ ப்ரொடியூசர் சக்ஸஸ்னால் அதை நம்ப வேண்டியதானே. ஏன்னா பணம் போட்டவரும் நல்லா இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அதை நம்ம ஒத்துக்க வேண்டியதான். அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். சரி, டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதை அந்த டிஜிட்டல் அப்டேட் பண்ணி அதை எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குனரை நான் நம்புகிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. சார், ஹாரா படத்தில் ஸ்கூல்லேயே வந்து சட்டங்களை சொல்லித்தரணும் அப்படின்ற மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்வே ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் ரொம்ப நல்ல விஷயம், அதான் சொன்னேன் நான். இப்போது களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சட்ட தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாமல் பயந்துக்கவே மாட்டான்பாங்க. நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டுருக்கோம். ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் குற்றங்கள் குறையுங்கிறதும் நான் நம்ப. ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான். அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு, அதை நம்புகிறேன். நானும் அது கரெக்டானது ஒத்துக்கிறேன். சார், ஓடிடி பிளாட்ஃபார்ம் முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனிடே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டு, அதில் டவுட் இல்லை. பட் ஓடிடிக்கு இப்போ ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்கிறது கரெக்ட். ஒரே ஒரு விஷயம், ஃபிலம் மேக்கர்ஸ் கிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்முக்குன்னு படம் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு சரியாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஓடிடின்றாங்க. அதான் முக்கியமாக இருக்குது. படம் வந்து தியேட்டருக்காக எடுக்கணும், அது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதர்வைஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வேர்ல்டு, நான் எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் 80s ரொம்ப பாப்புலரான ஹீரோ, அப்போ இருந்த ஹீரோயின்ஸ் யார் கூடையாவது இப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா யார் கூட பண்ணிப்பீங்க? என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் யார் சொன்னாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னோட சக நடிகர் நடிகர்கள். ஸோ தொடர்ந்து எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன்.
சார், பொதுவாகவே திரைப்படங்களோட பேக்ட்ராப்ல தான் வந்து பழைய படங்களோட பேனரை வந்து சீனுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் இப்போலாம் தியேட்டர்ஸில் வந்து பழைய படங்களோட பேனர்ஸே இருக்கு. இப்போ ரீ ரிலீஸ் அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கணும்ல, கமர்ஷியல் தானே சினிமா, சக்ஸஸ்ஸு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தானே உண்மையான விஷயம். மக்களை என்டர்டெயின் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா இருந்தால் அது ரொம்ப நல்லா வரவேற்க விஷயம் தான். அதில் வந்து ஐ எம் சோ அதில் சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு இல்லை மூணு படங்கள் வெற்றி படமாக அமைஞ்சாவே அடுத்த இலக்கு வந்து சிஎம் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நீங்கள் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் தப்பான ஆள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கிறது மட்டும் உறுதியாக நான் சொல்ல முடியும். சார், இன்றைக்கி இருக்கிற ஹீரோஸ் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணால் ஆடியன்ஸ் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்ற கருத்து வந்து எல்லார் மத்தியிலையுமே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த டைம்லேயே நெகட்டிவ் ஷேட்ஸ் படம் பண்ணியிருக்கேனே. அதனால் கதைக்கு என்ன தேவையோ, இயக்குனர் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதில் இருக்கிறதா என்னோட எப்போவுமே உடன்பாடு. கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட உடன்பாடு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், அவங்க எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணணும், அது பண்ணால் படங்கள் ஜெயிக்கணுங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மறக்கணும். மனுஷனுக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்டு என்ன மறக்கிறது தானே. எல்லாமே தலையில் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தூக்கம்ங்கிறத இறைவன் அதுக்கான கொடுத்துருக்கான் நமக்கு. அது அந்த எதுவுமே நிரந்தரம் இல்லையே. ஸோ அந்தந்த நேரத்துக்கு அதை என்ஜாய் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ எது எவ்ரி திங் இஸ் சார், 80s காலகட்டத்தில் ரஜினி அண்ட் கமலுக்கு போட்டியாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசப்பட்டு இருந்தது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நம்ம யாருக்கும் எப்போவுமே போட்டியே கிடையாது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ரஜினி சார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், கமல் சார் அப்போவே உலக நாயகன். நான் அவரோட படங்களில் காலேஜ் தான் நாங்கள் எல்லாம் பெங்களூரில் போய் பார்த்துருக்கோம். மூன்று முடிச்சே ஆகட்டும், ஸோ சொம்மக்குருதி சொல்லக்குருதின்னு ஒரு நம்ம கமல் சார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார். அது தமிழில் கூட அப்புறமா டப்பாக இங்கே இருநிலை வந்துச்சு. முள்ளுமலரம் ஆகட்டும், நிறைய படங்கள் காலேஜ்லேயே அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க. நாங்கள் வந்து சினிமா நடிகனாக இருந்தேன். ஆசீர்வாதம் இருக்குது, மக்கள் ஆதரவு கிடைச்சிது, நல்ல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, வெற்றி அடைஞ்சது. தவிர நம்ம யாருக்கும் இன்னொன்று யாருக்கும் யாருமே போட்டியே கிடையாதுங்க. அவங்கவுங்க ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயே அவங்கவுங்க எவ்வளோ சாதனை பண்ண முடியுமாங்கிறது மட்டும் தவிர ரஜினி சாரும் கமல் சார் என்றைக்குமே ரஜினி சார் கமல் சார் தான். நம்ம யாருக்கும் அப்போ இல்லை, எப்பவுமே யாருக்குமே யாரும் போட்டி இல்லை. சார், கோகிலா மோகன், ஹாரா மோகன், இந்த டிரான்சிஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனுபவம் தான் ரெண்டுமே. ஏன்னா கோகிலா மோகன்ங்கிற படம் வந்து கோகிலா வந்து பாலு மகேந்திரா சார் என்ன அறிமுகப்படுத்தினாருங்க. லெஜெண்டரி கமல் சாரும் கிரேட் ஷோபா மேடம் ரோஜாரமணி அவர்களோட நான் நடித்தேன். தட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே புதுசாக இருக்கும். ஒன்றே ஒன்று, அப்போ எல்லாமே புதுசாக பார்க்குற ஒரு வயசு, எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற வயசு எல்லாமே இருந்துச்சு. இப்போது ஹரால வந்து தெரிஞ்சுக்கினதை எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறது, டைரக்டர் சொல்லும் போதே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஆசை, மற்றவங்க எப்படி எப்படி எல்லாமே இருக்குது. அப்போ என்னன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்கணும், இப்படி பண்ணால் அப்படின்றது இருக்கும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். பாலு மகேந்திரா சாருக்கு எப்போவுமே நன்றி. கமல் சாருக்கும், அந்த கூட்டணி ஷோபா மேடம், அப்புறமா நம்ம ரோஜா அவங்களுக்கும், அந்த தயாரிப்பாளர் ஃபெர்னாண்டோ அவங்களுக்கும். இந்த மோக்ஷம் தியேட்டர்னு இங்கே முதல்ல இருந்துச்சு கீழ்பாக்கில், அதோட ஓனர் தான் கோகிலாவோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறது. சார், நீங்கள் கோகிலா படத்தில் செலக்ட் ஆன அந்த மொமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் கமல் சாருக்கும் வந்து பாலு மகேந்திரா சார் ஃப்ரேம் வைக்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுனால தான் கமல் சாருக்கு வந்து கண்ணாடி போட்டு விட்டதாகவும் உங்களுக்கு வந்து தாடி வைக்க சொன்னதாகவும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது, அது உண்மையா? ரொம்ப இன்வென்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, பட் இருந்தாலும் இந்த உண்மை. ரொம்ப எக்ஸைட்டிங் மொமெண்ட் அது. நம்ம வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரல. வேலைகளுக்கு புதுசாக பொதுவாக அந்த டைமில் பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் வேலைகள் தேடிட்டு இருக்கும்போது இருந்த ஒரு அவகாசம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டானா இப்போ ட்ராமா ட்ரூப் பெனக்கான்னு ஒரு ட்ராமா ட்ரூப்பு, பிவி காரந்தும் லெஜெண்டரி மேன் அங்கே இங்கே கூத்துப்பட்டுற மாதிரி. அப்போது அது பொதுவாக இருந்துச்சு. ஆர்ட் ஃபிலிம்ஸு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ராமா பண்ணுற ட்ரூப்பில் என்னை வந்து கூப்பிட்டார். எது கூப்பிடுறாங்கன்னே தெரியல, பட் சமோ தே ஃபெல்ட் ஐ எம் ஏ டேலண்டட், என்கிட்ட இருக்குங்கிறனால டேலண்ட் இருக்குது, அது எப்படியாவது பண்ணணும். அப்போது அவரோட ட்ராமா ட்ரூப்பில் போய் ஒரு ட்ராமா பண்ணேன். பல ட்ராமாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன், பட் ஒரு ட்ராமாவில் பிவி காரந்த் சாரும் ஜெய்ஸ்ரீ அம்மாவும் நானும் நடித்தேன். அது வந்து லங்கேஷன் சொல்லி, அப்போது ரொம்ப இங்கே ஜெயகாந்தன் சார் மாதிரி அங்கே மிகப்பெரிய ரைட்டர், அவரோட ட்ராமா அது அவரோட எழுத்தில் அது
பாம்பேல மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. அங்கே இருந்த பாலு மகேந்திரா சாரோட அசோசியேட்டர்னு நம்ம ட்ரூப்பில் ஒருத்தர் இருக்கிறாரோ அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவர் தான் இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே ஏன் சினிமாவில் நடிக்கணும்னு போது எனக்கு தெரியாது, புதுசு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு தேவையில்லை, நான் இன்டர்வியூ போயிருக்கேன் வந்துட்டுருக்கேன், ரிட்டன் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்ருப்பேன். பட் இருந்தாலும் ஹீ ஃபோர்ஸ் மீ பண்ணதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு பாலு மகேந்திரா சார் வந்து சீனியர் நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து என்னையும் பார்த்து என்னை கேட்டார், என்ன மோகன் வாட் யூ திங்க்னு. அவரோட கேமராவில் அப்போ தெரியாததுக்கப்புறம் தான் அனுபவித்த விஷயங்கள், அவரோட கேமராவில் அவர் என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்காருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்கப்புறம் மூடு பண்ணி அதுக்கப்புறம்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது தெரியாது கேட்கும்போது கேட்டார், கேன் யூ ஆக்ட் பண்ணார், ஐ செட் ஐ டோன்ட் நோ சார், தென் ஐ செட் இல்லை யூ பி எ கிரேட்னு சொல்லி அசோசியேட் கிட்ட சொல்லி இவர் தான் நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு மிக சிறப்பாக நடிக்க வச்சார். அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி அனுபவம் தான். ஏன்னா பாலு மகேந்திரா சார் அவர் சொல்லி கொடுக்குற விதம் எல்லாம் நமக்கு மற்ற டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எவ்ரி திங் எவ்ரி சினிமா எவ்ரி டே இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி, ஐ ஆம் ஸோ பிளஸ்ட், காட் இஸ் ஸோ கைண்ட் டு மீங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதனால் பாலு மகேந்திரா சார் கிட்டே ஒர்க் பண்ண அதுவும் இப்போ ஹரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விதமும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு ஃப்ரேம் வைக்கும்போது உங்களை பாலு மகேந்திரா சார் வந்து வியூ பாயிண்டில் பார்த்துட்டு மார்க் மை வேர்ட்ஸ் திஸ் பாய் வில் ராக் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அங்கே ஒரு டெக்னீஷியன் வந்து சொன்னார், அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு எல்லாமே புதுசாக இருக்க தவிர நான் நம்பி, ஏன்னா ஐ நெவர் தாட் தட் ஐ பி அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், கோகிலா படத்தில் நான் சிண்டிகேட் பேங்க் எம்ப்ளாய், நான் அதுக்கு முன்னாடி சிண்டிகேட் பேங்க்கில் எல்லாம் போய் ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்துச்சு, ஆஃபர் வந்தது, நான் நடிச்சிட்டேன், படமும் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலைக்கு ஆஃபர் வந்துச்சு, அப்போது ஒரு ரெண்டு மூணு படம் கமிட்டாக இருந்தேன். நேராக போய் அங்கே பேங்க்கில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் ஐ டோன்ட் நோ சார், சம் ஐ பிகம் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் த பேங்க், தட்ஸ் ஐ பண்ணேன். நீங்கள் லாஸ் ஆஃப் பேல எனக்கு லீவ் கொடுக்குறதா இருந்தால் அந்த இருக்கிற ரெண்டு மூணு படங்களை முடிச்சிட்றேன் சார், பட் ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் திஸ் பேங்க்ன்னு சொன்னேன். தேவர் வெரி கைண்ட் எனஃப், காட் வாஸ் வெரி கைண்ட், அவர் லாஸ் ஆஃப் பேல கொடுத்தாரு. பட் அது கண்டினியூஸாக லாஸ் ஆஃப் பேலே போய் வேலை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. ஸோ ஐ நெவர் தாட் நான் வந்து ஐ வில் பிகம் அன் ஆக்டர், ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டருங்கிறதெல்லாம் இல்லை. வந்த அவகாசத்தை ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது வித் காட்ஸ் கிரேஸ் ஐ குட் டூ இட். அவ்வளோ சார், உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலேயே கமல் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் நீங்கள் 20 படங்களுக்கு மேலே பண்ணியுமே வந்து எந்த படத்துலையுமே வந்து நீங்கள் லேட்டாக வந்தீங்க ஷூட்டிங்க்கு அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு பேருமே உங்களுக்கு இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கமல் சார் தான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஸ்கெடியூல் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததாகவும், ப்ளஸ் வந்து நீங்கள் வெளி நடிகராக இருந்தாலுமே கமல் சார் உங்களுக்கு வந்து முத முதல்ல ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ ஆம் பிளஸ்ட், இறைவனோட ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு திங், அது அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இது ஒரு நிகழ்ச்சி என்னன்னே தெரியல, ஏன்னா பாலு மகேந்திரா சார் கோகிலா படம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் கூப்பிட்டாங்க, மூணு நாலு நாள் நடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ட்ராமா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரூப்பில் இருக்கும்போது அந்த ட்ராமா ஃப்ரெண்ட்ஸு கேங்கே ஒரு சினிமா எடுக்கிறாங்க, ஏ எப்படி நீ நடிகன் ஆகிட்டியா வாடான்னாங்க, நானும் போயிட்டேன். காராப்பூர் ஃபாரஸ்ட்டு மைசூர்லேருந்து உள்ளே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா ஷூட்டிங்கில் இருக்கேன், நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பார்த்தா பாலு மகேந்திரா சார் கோகிலாவுக்கு ரெண்டாவது ஸ்கெட்யூல் பெங்களூர் வந்திருக்கிறாரு, லெஜெண்டரி கமல் சார் ஷோபா ரோஜா அரமணி இவங்களெல்லாம் நடிச்சிட்ருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க வீட்டுக்கு அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா வழக்கம் போல் அவன் இங்கேயும் ஏதோ ஷூட்டிங் போனாங்கன்னா இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க, எந்த ஷூட்டிங் போகிறாங்க இப்போ இது நம்ம படம்னும் போது. அப்போவே கமல் சார் வந்து ரொம்ப பிஸியான ஆக்டர், அவங்க ஷூட்டிங்னாலே 400-500 பேர் மேலே வந்துடுவாங்க, அங்கெல்லாம் இப்போ கப்பன் பார்க்கலாம் பார்த்து நம்மளே ரசிச்சிருக்கோம் மகன் பார்த்துருக்கோம். ஸோ அவரோட டேட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு நமக்கு தெரியாது. நாம் வந்து காராப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸோட படம் ஷூட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா ஒரு டெலிகிராமெல்லாம் கொடுத்து அப்போது டெலிகிராம் கொடுத்து என்னை வர வைச்சாங்க. வர 3 நாள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. அன்றைக்கி ஈவினிங்கு கமல் சார் வந்து 3-4 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கமல் சார் வந்து சென்னைக்கு திருப்பி வரணும். அன்றைக்கி ஈவினிங் போகிற பாலு மகேந்திரா சார் ரொம்ப கோவத்தில் இருந்தார், அசோசியேட் டைரக்டர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னாரு. எனக்கு என்ன தெரியும், ஐ டோன்ட் நோ சார் வாட் இஸ் திஸ் சொல்கிறேன், இல்லை ஏன் எப்படி யாருன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம், அத்தனை பேர் இருக்கிறாங்க என்னோடய பொசிஷன்ஸ் எடுக்காமல் விட்டுருக்காங்க, பட் என்னோடய காம்பினேஷன்ஸ் பிகாஸ் நான் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப இல்லை சார் த
அந்த அந்த டைரக்டர் இன்னொரு டைரக்டர் பேர் சொல்லி அவர் கூப்பிட்டார் சார், நான் அங்கே போயிட்டேன் சார், அதான் எப்படி நான் போகலான்றார். இல்லை சார் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் கமல் சார் வந்து கூப்பிட்டு, ஏவா ஏன் நல்லா நடிக்க எல்லாம் கரெக்டு, இந்த படம் வந்து எப்போ ஷூட்டிங் இருக்கேன்னு. இல்லை சார் தெடின் டெல்மி என்ன, அவர் எப்படிடா சொல்லுவார், நீ தானே கேட்கணும். இன்னிலேருந்து இப்போ மார்க் மை வேர்ட், டைரி வச்சுக்கோ, எப்பப்போ யார் யார் கூப்பிடுவாங்க, எத்தனை நாள் வேணும்னு நீயும் கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்கிறது கூட நீ கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் வந்திருந்தானே நான், இல்லை சார் எனக்கு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு தானே சொல்லிட்டுருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சு யூ ஷுட் மெயின்டைன் எ டைரி, தேர் யூ ஷுட் மார்க் எவ்ரி ஃபிலிம்னா. ஸோ முதல் படமே கால் ஷீட் கிளாஷ்ன்றது அப்போது நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் எந்த படத்துக்கும் நான் கால் ஷீட் கிளாஷ் பண்ணதே இல்லை. என்னால் ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் லேட் ஆனதே இல்லை. அது ரொம்ப முக்கியமான காரணம் கமல் சார் அன்றைக்கி சொன்னது. நான் பழகினா, நான் வளர்ந்த அந்த ட்ராமா ட்ரூப் ஒரு பெனக்கான்ட்டு இருக்குது, அது வந்து பிபி காரந்தன் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராடினரி மனிதர், எக்ஸ்ட்ராடினரி லெஜெண்டரி டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவர், ஹிந்துஸ்தானின் மியூசிக் எல்லாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பாப்புலர். அங்கே என்னென்னா எல்லாரும் இப்போது இந்த கூத்துப்பட்டுற என்ன சொல்வோம், அப்போவே எல்லாரும் எல்லா வேலை பார்க்கணும், யாராலையும் எதுவுமே லேட் ஆகக்கூடாது வரக்கூடாதுங்கிறது ஒன்று. அந்த ஸ்கூல்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் ஹெல்ப் ஆனதுனால இது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அந்த சாங் பொன்மானை தேடுது, ஐ எம் பிளஸ்ட், அவ்வளோதான். எதுக்காக என்ன எனக்கு அவர் பாடினாரன்னு எனக்கு தெரியாது. பாடினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் வாயினிஷ் செட்டில் தான் ஷூட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் ஃபிலிம் கோ கம்பெனிக்கு, அது அவருக்கும் டைரக்டருக்கும் சக நடிகர் நடிக்கும் நன்றி நன்றி சொல்லுங்க. முன்னாடிலாம் அரசியல்வாதிகளை தான் வந்து ஹீரோவாக பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போலாம் ஹீரோக்களை தான் வந்து அரசியல்வாதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? எப்பவுமே எதுவுமே பார்த்ததில்லை. ஒரு நடிக்கும் போது ஹீரோ, இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதன். ஸோ நீங்கள் 80s ரொம்ப பாப்புலராக இருந்தப்போ எந்த ஹீரோயின் கூட அதிக கிசு கிசு வந்திருக்கு? சார் மௌனராகம் படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ட்ரெயின் சீக்வன்ஸ் அண்ட் தாஜ்மஹால் பின்னாடி எடுத்த ஒரு சீன் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணும் போது அந்த மெமரிஸ் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? நீங்கள் சொல்கிற ட்ரெயின் சீக்வன்ஸ் 3-4 இடத்துல எடுத்திருக்கிறார், பெங்களூரில் எடுத்திருக்கிறார், டெல்லியில் எடுத்திருக்கிறார், சென்னையில் எடுத்திருக்கிறார், பட் யாருக்குமே தெரியல.